எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என் பேர் லோகேஷ். எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் தமிழ்நாட்டிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக சுத்த போகிறேன்னு சொல்லி இப்போ அஞ்சாவது ஸ்டேட்டான கோவாவில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு யோகா டேவா. ஸோ இங்கே நம்ம ரூமில் சும்மா இருக்கிறதுக்கு வந்து இங்கே கோவாவில் வந்து பீச் ஓரமாக வந்து யோகா ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா எல்லோரும் வண்டியில் போட்டோம், நம்ம வந்து சைக்கிளில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ப்ரோ செபின் ப்ரோ, நான் சைக்கிளில் வந்தேன். ஓகே ஓகே. ஸோ நம்ம முன்னாடி போயிட்டுருக்காங்களே கைஸ், அவங்க தான் வந்து யோகா சொல்லித்தர போகிறாங்க இன்றைக்கி. அப்படியே நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி வந்தாச்சு நேராக வந்து. அன்றைக்கி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு பீச் பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு மாதிரி எல்லோ இஷாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாட்டனம் பீச்சுக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்கும், பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அங்கே கிளம்பியாச்சு. ஸோ ஹாஸ்டல்லேருந்து நம்ம வெளில வந்தாச்சு. ஆமாங்க, இன்னும் நம்ம ஹாஸ்டலில் தான் இருக்கோம். ஏன்னா இங்கே பயங்கரமாக மழை பெய்யுதா. ஸோ அதனால் வந்து எங்கேயும் வெளிலையே போக முடியல. சைக்கிள் வேறு துருப்பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் லைட்டாக. கோ, நான் சைக்கிளில் கிளம்புனாலும் அந்த அண்ணனும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஏற்ற முடியாமல் ஓடிட்டுருக்காங்க. ப்ரோ எந்தை ஈஸி ப்ரோ. ஆ சூப்பராக இருக்குங்க இங்கே. ஐயோ ஃபுல் டவுனு, சல்லுன்னு போக வேண்டியதான். இடம்தான், நான் இங்கே சும்மா சும்மா வந்துக்கிட்டு இருப்பேன் இந்த இடத்துக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி அவங்க ஹிந்தி, அப்புறம் கண்டினியூஸாக இங்கிலீஷில் அடிச்சு விடுவாங்களா. நம்ம அப்படியே ஓரமாக உட்காந்து அவங்க வாயே பார்த்துட்டு உட்காந்துருப்போம், என்னடா பேசுகிறாங்க ஒன்றும் புரியவே மாட்டேங்குதுன்னு. ஆனால் ஜாலியாக இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பீச்சுக்கு போயிடலாம். பீச்சுக்கு போயிட்டு யோகா இவங்க என்னம்மா கொண்டாடுறாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க. நேற்று வந்து நிறைய பேருக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பி விட்டாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே வர சொல்லி, இன்க்ளூட் ஃபாரினர்ஸ் எல்லாரையுமே. பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நடக்குதா, ஏன்னா மழை வேறு பெய்ய ஆரம்பிக்க போது. வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் என்னமோ அதிசயமாக மழை பெய்யலை, அதனால தான் வந்து வீடியோ எடுக்கவே கிளம்பணும். ஐ திங்க் பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. ஓ இந்த டேன்லங்க பீச்சோட சத்தம் கேட்குது. இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பீச்சுக்கு வரப்போ இந்த ரோடு மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வண்டியில் சல்லுன்னு வருவோமா, சூப்பராக இருக்கும். இனி டெய்லியும் வந்து நாங்கள் சைக்கிளிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் கிளம்புற வரைக்கும் எப்படி இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவேன். சைக்கிள் வந்து திருப்பி பெடலில் இந்த செயின் உரசுகிற சவுண்டு கேட்குது, பார்க்கலாம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு தமிழ் தெரியும். ஆ ஈஸி ப்ரோ, சைக்கிள் நான் ஒத்த கையில் தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கே போடுறது சைக்கிளை ப்ரோ? சைக்கிள் எங்கே ட்ராப் பண்ணுறது? ஸோ கைஸ் சைக்கிளை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போவோம். பாய். ஸோ சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு, பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்குள்ளே போக வேண்டியதான். நான் எப்போ வந்தாலும் பார்ப்பேன். செம்ம இடங்க இது. ஓ யோகா பண்ணுறதுக்கு குரூப்ஸ் வந்திருக்கு, நிறைய பேர் நிற்கிறாங்க கைஸ். ஸோ இவங்களோட தான் இன்றைக்கி வந்து யோகா நம்ம ஷூட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பண்ணலாமா வேணாங்கிறத அப்புறம் பார்ப்போம். செம்ம லொக்கேஷனில். ஓ யோகாவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க போயெல்லாம்.
எனக்கு வந்து இங்கே பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குங்க லொக்கேஷனு. லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ஒரே எல்லோ விஷயாக இருந்துச்சு, இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரைட்டாக இடம். ஸோ அந்த ஹில்ஸ் எல்லாம் போகிறேன், வேறு லெவல் இருக்குல்ல. யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐ திங்க். ஸோ சூரிய நமஸ்காரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா உட்காந்து எல்லாம் வணக்கம் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. போர் அடிக்கிறாங்கப்பா, நமக்கும் இதுக்கும் ஒத்தே போகாது. எனக்கு தெரியும் யோகா பண்ணுவேன், சின்ன வயசில் ஒரு 7th 8th இந்த டைம்லாம் பயங்கரமாக யோகா பண்ணிகிட்டு இருந்தேன், சர்டிஃபிகேட்லாம் வாங்கினேன். பட் இப்போ அதெல்லாம் டச் விட்டு போயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த செக்ஷன்லாம் முடியட்டும், முடிஞ்சோடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசனாசை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, தலையில் நிற்கிறது தான். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, அவங்க அங்கே இன்னும் யோகா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம இங்கே வந்தாச்சு, போய் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. வாங்க போகலாம். ஓ, மலையில் யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே, மலையில் யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இதுவும் சேர்ந்துக்குது. எல்லாம் யோகா முடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா. நம்ம இப்போ தான் கொடை ரெடி பண்ணோம், பட் அதுக்குள்ளே அவங்க எல்லாம் யோகா முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் யோகா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் guys. ஃபினிஷ். நோ, யூ நீட் டு மேக் சம் வீடியோஸ். யா, தட்ஸ் வை ஐ கெட் அப்ரெல்லா. திஸ் ஷோ இஸ் எ வீடியோ. வீடியோ. பட் யூ நோ தி ப்ராப்ளம் இஸ் ஓ மை காட், சன் இஸ் ஆல்சோ தேர். ஹூ. கொடை எடுத்துகிட்டு போகிற மக்களே, வீடியோ எடுக்க. யா ஷுவர். யா வெயிட். ஓ, இன்டர்வியூ கேட்போமா? கம் திஸ் சைட். யா டெல் மீ. யா டெல் மீ சம்திங் அபவுட் யோகா. ஹலோ, நமஸ்தே எவ்ரிவன், இட்ஸ் யோகா டே. The pattern name beach, more than 10 people who joined me on the beach, and the rain came and cold everything, but we had so much fun, and now we are going for the swimming festival. See you, bye. Guys, rainbow. வேற லெவல் இருக்குல்ல. மழை பெஞ்சு முடிச்சோன்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க பீச்சில். எல்லாம் திருப்பி பிளான் பண்ணுறாங்க யோகா பண்ணுறதுக்கு. என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. அரைவட்டம் போடு, முழுவட்டம் போடு, அப்படி போடு, இப்படி போடுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. ப்ரோ எங்க நெக்ஸ்ட்? வேர் வேர் பலோலம். யா, ஐ வில் பீ கோயிங் ஃபார் தி ஸ்விமிங். யா, சோ गाइस, சைக்கிள் எடுத்து நெக்ஸ்ட் பீச்சுக்கு போக வேண்டியதா. நெக்ஸ்ட் பலோலம் போயிட்டு இருக்கோம். பா, தலையில நின்னதுல தல கிறு கிறு கிறுங்குது. ஓ,
ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ காய்ஸ் அப்படியே நம்ம கிளம்பி நேராக படோலம் பீச்சில் போயிட்டு ஸ்விம்மிங்கு போகிறாங்களா எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப முடியாது, எல்லாம் வண்டியில் சரு சருன்னு போயிடுவாங்க, நம்ம சைக்கிளில் போகணும். ஸோ கட்வின் ப்ரோ சைக்கிளிங் ஓகே காய்ஸ் வா ப்ரோ ஹாஸ்டல் யார் ஓகே நம்ம அப்படியே கிளம்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த யூகே மேன் சரியான காமெடிங்க இங்கே ஓகே. நம்ம அப்படியே சைக்கிளில் போக வேண்டியதுதான். ஸோ ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி படவளம் பீச் போவோம். ஓ ப்ரோ ஸோ காய்ஸ் நம்ம அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். ஸோ நமக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கப்பா. ஸோ தனியாக போய்ட்டுருக்காங்க, நம்ம போய்ட்டு அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமா? ஹே டியூட் கோ ஸ்லோ லெஃப்ட் ஜஸ்ட் ஃபாலோ மீ. அப்படியே போக வேண்டியதாங்க, போவோமா? நம்ம படியே போயிட்டு இருந்தோம், அவங்களால சைக்கிளிங்கும் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்மளும் நடக்க வேண்டியதாகிச்சு. ஸோ நடந்து அப்படியே போக வேண்டியதுதான். ஓ சூப்பராக இருக்குங்க லொக்கேஷனு. கம் ஆன் யூ கேன். ஸோ அப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், லொக்கேஷன் தாங்க. ஸோ பெரிய அப்பா அதனால தான், இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டவுன் தான் ஹாஸ்டல் வரைக்கும். ஸோ அப்படியே ஹாஸ்டல் நோக்கி போக வேண்டியதுதான். ஒரு வழியாக டவுனுக்கு வந்தாச்சுங்க, இதுக்கப்புறம் வந்து ஃபுல் டவுன் தான், ஹாஸ்டல் வரைக்குமே டவுனில் தான் போவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். அந்த பொண்ணுனால நம்மளும் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இந்நேரம் அவங்கெல்லாம் வண்டியை பார்க் பண்ணிட்டு பலவளம் பீச்சில் போயிட்டு நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்காக நம்ம வந்து சாரி, நான் சைக்கிளில் தான் வந்தேன், அவங்க தான் சைக்கிள் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி அவங்கள வேறு அழைச்சிட்டு வரணும். பாதியில் விட்டுட்டு போனோம்னா வழி தெரியாது அவங்களுக்கு, எனக்கே தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. பொறுமையாக வர வச்சு அழைச்சிட்டு நம்ம போக வேண்டியதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நம்ம படவளம் பீச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். அல்லன்னு அப்படியே டவுனில் போயிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் பைக்கில் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதனால் சீக்கிரமாகவே போயிடலாம் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கத்தில் தான். லாஸ்ட் லைவில் பார்த்துருப்பீங்க இந்த ரூட்டை, லாஸ்ட் வீடியோவில் அந்த பீச்சை பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் லைவில் வந்து இந்த பீச்சை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க ரெண்டுத்தையும் போய் செக் பண்ணிவிடுங்க. பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இந்த பீச்சை வந்து இதோட 3 வீடியோவில் பார்த்துட்டீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இங்கே வந்து படுத்து தூங்கணும், 2வது வீடியோ அந்த ஃபாரினர் லேடி கூட வந்திருந்தோம், இப்போ 3வது வீடியோவில் யோகா பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வந்திருக்கோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த இடம் இந்த என்ட்ரன்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ திருப்பி அவங்க எல்லோரையும் தேடி போயிட்டுருக்கோம். ஒரு 2 பைக்கும் நான் மட்டும் பிரிஞ்சிட்டோம், அவங்க எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு பீச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி நாங்கள் அவங்கள தேடி போயிட்டுருக்கோம். ஒரே கூட்டாக இருக்குங்க, ரோடு தான் பயங்கர மோசமாக இருக்குது, சைக்கிளிங் பண்ணவே முடியல. என்ன பீச்சுனே தெரிலங்க, ஏதோ காட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் பிளேஸ் வேறு லெவல் இருக்குது. ஓ இதுக்கு தான் லோக்கலில் யாராச்சும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இது மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது இடம். ஸோ ஒரு வழியாக பைக்கை பார்க் பண்ணிட்டாங்க, அப்போனா இங்கே தான் நினைக்கிறேன் பீச்சு. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் இருக்குது. என்ன திருப்புறாங்க, ஹூ இந்த வழியும் இல்லையா? வாட் ஹேப்பன் ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு வரப்போ.
சூப்பராக இருக்குங்க இடம். எங்கெங்கேயோ அழைச்சிட்டு வராங்கப்பா. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த பீச்சு லொக்கேஷன் வேறு லெவல் இருக்குல்ல. ஓ செம்ம லொக்கேஷன் கைஸ். ஓ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஐயோ ஃபிஷிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு. ஸோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டவர் தெரியுது அங்கே தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பேசாமல் பீச்சிலே தள்ளிட்டு வந்திருக்கலாம் போல். எவ்வளோ போட் எல்லாம் மீன் பிடிக்கிறதுங்க. போட்டிங் கிடையாது, ஃபிஷிங். நெட்டு பின்னிட்டுருக்காங்க. இப்போ தான் போயிட்டு வந்திருக்காங்க போல். இல்லை நாளைக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறாங்களாம் என்னன்னு தெரில. இவங்க பேசுகிற மொழி வந்து கான்கோனியும்பாங்க. கோவா பீப்புள்ஸ் பேசுகிறது ஹிந்தி மாதிரியே இருக்கும். பட் ஆனால் ஹிந்தி கிடையாது, காங்கோனி. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு மக்களே, கண்டுபிடிச்சாச்சு. பீச்சிலையும் இல்லாமல் ஆற்றுலையும் இல்லாமல் ரெண்டுமே சேர்ற இடத்துல நின்று எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தேடணும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே தான் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் யா வெயிட் டைம் கம்மி. ஹாய். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ போயிட்டு குளிக்குவோமா. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபட்டோம் மக்களே. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தெரியுங்க. ஐயோ. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம்னா நம்ம ஜஸ்ட்டு ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ண வேண்டியதான். பை. தண்ணியிலேருந்து வெள்ளம் வந்தாச்சு. எனக்கு வந்து 50% தாங்க நீச்சல் தெரியும். 50%க்கு மேலே தெரியாது. சர்வை பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியும். ஸ்டெமினா இருக்குது, சர்வை பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக ஹாஸ்டல் நோக்கி போயிட்டு குளிக்கணுங்க. தண்ணி இங்கே சரியே இல்லை. ஸோ நேராக ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். சீக்கிரமாக வீடியோ போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இங்கே ஓவராக மழை பெய்யுதா. ஸோ அதனால் என்னால் வெளில இறங்கி வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் ஏதாச்சும் டேமேஜ் ஆனிச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மொபைலுக்கு தான் கொடுக்கணும். அதனால தான் நான் வந்து டிலே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே மழைலாம் விட்டுருச்சு அப்படின்னா இது மாதிரி மழை பெய்யாத டைத்துலலாம் இது மாதிரி நம்ம ஜாலியாக வரலாம். கண்டிப்பாக வீடியோ போடலாம். நான் இங்கெல்லாம் செட்டில் ஆகல. ஜஸ்ட்டு வந்து ரொம்ப காமெடி பண்ணிகிட்டே இருக்காது கைஸ். ஸோ பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் நான் வந்து இந்த இடத்துலேருந்து வெக்கேட் பண்ணிவிடுவேன். வெக்கேட் பண்ணி நார்த்து கோவா நோக்கி நம்மளோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக நம்ம ஹாஸ்டல் போயிட்டு தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், கோவாவில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டே ஃப்ரீ ஃபுட்டு கிடைக்கிறப்ப நீங்கள் அந்த இடத்த விட்டு போவீங்களா?
அதுதான் விஷயம். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, என்னால் தான் இருக்க முடியுமா, இத்தனை நாள் ஆகுது இருக்க முடியுமா, யோசிங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:35 நினைக்கிறேன். ஆமாம், 7:35 ஆகுது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்பொழுதுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 இதுகிட்ட தாங்க சன்செட்டே ஆகுது. அதனாலேயே சன்செட்லாம் பார்க்கவே முடியல, ஏன்னா நைட் ஆகிடுது சன்செட் ஆகிறதுக்கு. காலைல 8:30 விடியுதுன்னே எனக்கு தெரியல, ஏன்னா நான் தூங்கி எழுந்திரிக்கிறதே 10:11 ஆகிடும். ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 2 to 3 இந்த டயத்தில் தான் வந்து தூங்கிட்டுருக்கோம். ஸோ அதனால் மார்னிங் எழுந்திரிக்க கொஞ்சம் லேட்டாகும். ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு அழகழகான உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி நான் அப்படியே இந்த வீடியோவை போட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன பண்ணலை, என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்தேன், என்னென்ன வீடியோஸ் எடுத்தேன். ஸோ எல்லா ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நான் இன்ஸ்டாகிராமில் தான் அப்லோட் பண்ணுவேன், ஏன்னா யூடியூப்பில் வந்து சில விஷயம்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணுறவங்க செக் பண்ணுறவங்க மிஸ்டர் லோக்கி எல்எஸ்ன்றோம் இன்ஸ்டாகிராமில், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அழகழகான ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பாய். அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், இந்த வாழ்க்கையே சீதனம், அதில் ஜீவனே போவதே. நீலாக்காகிறது நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது சோலை சீரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே. சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயம் காயும், அதில் மாற்றம் ஏதுமில்லையே. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல் வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும். வானில் நிலாக்காகிறது நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும்